வணக்கம். நம்ம டெய்லி இட்லியும் தக்காளி சட்னி தானே சாப்பிடுவோம். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு இட்லி நெய் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு 65 ரெடி பண்ணலாம். ஓகேயா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, எண்ணெய் காய வச்சிடும். இது வந்து இட்லி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி. ஓகேவா? எண்ணெய் காயட்டும். இந்த இட்லியை வந்து நான் வந்து ஒரு இட்லி 4 பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இப்படி இது வந்து நம்ம இருக்கட்டும். இது அடுத்த ஷிஃப்ட் நம்ம தக்காளி சட்னி அரைச்சதுனால அதை வச்சு சாப்பிட்டுடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பொரிக்கிறதுக்கு வந்து சிக்கன் 65 பொடி இருந்துன்னா பேசாமல் அதை மட்டும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் நான் அது போடாமல் இன்றைக்கி எரிப்பு கா எல்லாமே குறைச்சி தான் போடணும். ஏன்னா இட்லி சாஃப்டாக இருக்கனால சீக்கிரம் அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் ஆயிட்டுன்னா கசப்பு வந்துடும். அதுக்காக வேண்டி தேவைக்கு இப்போ மிளகாத்தூள் பொடி இது அடுத்தால ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்த பொடி போட்டனால நான் கால் ஸ்பூன் போல தான் இந்த கொத்தமல்லி பொடி போட போகிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. இது கூட நம்ம ஆட் பண்ணது வந்து இது வந்து நான் நல்ல மிளகும் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடி அது ஒரு 2 சேர்த்து கால் ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோமா? சாயப்பா உப்பு ஒன்றும் வேண்டாம், ஏன்னா இட்லியில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல. கலர் வேணா காஷ்மீர் சில்லி வந்து நம்ம இது பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இது பண்ணுவோம். எதுக்குன்னா நம்ம அவ்வளோ இட்லியும் போட்டு எடுக்கணுமா? மிக்ஸ் பண்ணியாச்சுலா. இது கூட தா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து என்ன செய்யணும், இட்லியை ஆட் பண்ணி விடணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பூனு ஸ்பூனு கைனா கை இது நம்ம காஷ்மீரி சில்லி போட்டோம்னா நல்லா ரெட் கலரில் வரும். நான் லாஸ்ட்டு வந்து தக்காளி கெச்சப்பு டொமேட்டோ கெச்சப் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கிறனால நான் வந்து அந்த சாஸ் சேக் அந்த என்ன சேக்கில் காஷ்மீரி சில்லி. இன்னைக்கு வீடியோகிராஃபர் வேற. ஈ கல்லுமக்கா கட்டி பொரிச்சு எடுத்துருவோமா? எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இந்த 65 ஒன்றும் நம்ம வந்து சாஃப்ட் இட்லி இருந்தால் தான் செய்யணும். ஹார்டாக இருந்து செய்யும்போது இட்லி வந்து கல் கணக்காயிரும். ஓகேயா? பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நான் வந்து இதையும் அதையும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி எடுக்கேன்னு பார்த்துட்டு செகண்ட் ஷிஃப்டையும் ரெடி பண்ணிட்டு நம்ம ஓகே இப்படி பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக என்ன செய்யக்கூடாது, பொரிக்கக்கூடாது. சரியா? சாப்பிடும்போது நமக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான்.
அடுத்தல நம்ம வந்து எல்லாம் போடும்போது கொஞ்சம் கூட அது ஃப்ரை ஆயிரும். அடுத்த சிப்டை போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து அழகாக பி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் சாஃப்டாக தான் இருக்கணும். ஓகே, அதே பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போம். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். எப்பமா லைட்டாக, ஏன்னா எண்ணெய் வந்து இட்லியிலலாம் எண்ணெய் இருக்கும், அதனால் லைட்டாக சேர்த்தா போதும். இது கூட ரெண்டு பச்சை மிளகு, அதுக்கப்புறம் சேர்க்கறது வந்து இஞ்சி பூண்டு. பட்டா இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக அது ஃப்ரை ஆன உடனே சிம்மில் தான் வச்சுருக்கேன்னா, இது கூட நம்ம அடுத்தல ஆட் பண்ண முடியாது. கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு சோயா சாஸ் சாஸ் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போதும். இது கூட கெச்சப்பும் சேர்த்துடு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கட்டு. இதை நல்லா அப்படி ஃப்ரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல டார்க் கலரில் பிளாக் கலரில் வரணும்னா கொஞ்சம் கூட சோயா சாஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். இது கூட நான் லாஸ்ட் ஆட் பண்ணக்கூடிய தயிர், புளிக்காத தயிர் கட்டியாக இருக்குங்களா. மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சா எல்லாம்? அவ்வளோதான். நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு கொஞ்சம் கூட நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணணும்னு உண்டுமானா இது வந்து நல்ல டார்க் கலரில் கிடைக்கும் நமக்கு. அசல் சிக்கன் 65 மாதிரியே இருக்கும், ஆனால் இந்த கலர் தான் இட்லிக்கு ஆப்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை நான் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். டெய்லி இட்லிக்கு சப்பாத்தி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி 65 கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்டை ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.